ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, கங்குவா படத்துலேருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம சிறுத்தை சிவா டேரக்டர் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி ட்ரைலர் ஒரு மணிக்கு விட்டுருக்கான்னு சொன்னாங்க. ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் யாரும் புதுசாக அமைச்சாலும் வந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருக்கிற தீவுக்குள்ளே எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோவேஸ்வரலா மேம் வாய்ஸோட வந்து இந்த ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ட்ரைலர் பார்த்தளவு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் ஒரு படி அதிகமாகவே எடுத்துனே சொன்னாங்க. சிறுத்தை சிவா அவ்வளவு எடுத்துகிட்டு போவாங்களான்னு பட்ஜெட்ல யாருமே எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு வராங்க ட்ரைலர் பார்த்தவங்கலாம். அதே மாதிரி டிஎஸ்பியோட பீஜியம் வேறு மாதிரி போட்டிருக்காரு. இந்த படம் 3D தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரோட ரெஸ்பான்ஸ் ட்ரைலரில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ட்ரைலரில் வந்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூர்யாவோட டீம் இருப்பாங்க பாருங்கள், அவங்களோட ஆளுகள்லாம் வந்து இதில் வராங்க, கப்பலில் வந்துட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தாக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. ஒரு போர் தொடங்க போதுன்னே சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு மேப்பை காட்டுறாங்க. மேப்பை காமிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வில்லனோட என்ட்ரியை காமிக்கிறாங்க. வில்லனோட என்ட்ரி பார்க்கும் போதே பாட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஏற்கனவே போஸ்டர் விட்டாங்க பாருங்கள், அந்த லுக்கில் தான் இருக்கார். ஒரு ஆரஞ்சு கலர் லைட்டிங் ஃபுல்லாக கொடுத்து அந்த எல்லா ஆளுகளையும் வந்து நல்ல அசம்பிளியை மாதிரி நிற்க வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு நம்ம சிறுத்தை சிவா அவங்க. ஒவ்வொரு சீன் பை சீனும் பார்க்கும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கங்குவா, அதாவது சூர்யா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தாக்கிறதுக்காக எவ்வளோ தயார் நிலைக்கு ஆளுக வந்து ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ ஆளுகளை வந்து ரெடி பண்ணி தயார் நிலைக்கு வைக்கிறாரு நம்ம வில்லன் டீமு. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா அவங்கள ஸ்க்ரீனில் காட்டும் போது ப்ளூ கலரில் காமிக்கிறாங்க, லைட் ப்ளூ இருக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த கலரில் ஸ்க்ரீன் ப்ளே வச்சுருக்காங்க. இந்த தீக்கும் தண்ணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க பாருங்கள். அது மாதிரி தான் இந்த படமும் மூவ் ஆகும் போல். சூர்யாவோட என்ட்ரி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன் பை சீனும் வந்து பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. அவர் அடித்து கொல்ற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கை கால் எல்லாம் தனித்தனியாக மிதந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சீன் எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை வில்லனோட ஆட்கள் நம்ம சூர்யா அவங்கள டார்ச்சர் பண்ண போகும்போது அந்த இடத்துல போர் தொடங்குது அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து அடித்து பறக்குறாரு. கருணாஸ் ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த டைலாக் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. டைலாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு வில்லனோட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நம்ம சூர்யாவோட டீம் தான், எப்படியாவது அந்த வில்லனோட ஆளுகளை வந்து போட்டு தள்ளணும், அவனை ஹெட்டை வந்து மெயினாக முடிச்சு விடணும், அவன் தான் நம்மளை இன்ஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ட்ரைலரில் சொல்கிற விஷயம் நம்மளால் கவனிக்க முடியும். அதே மாதிரி வில்லனையை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பறக்கூடுவார சீனை நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேல அந்த ஏற்கனவே ஃபயர் சாங் விட்டாங்க பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து சூர்யாவோட பேரை போட்டு வருதுன்னே சொல்லாங்க. அடுத்த போர்ஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக அடித்து பறக்கூடுவார், ஃபுல்லாக வந்து கத்தியை வந்து குத்தி பயங்கரமாக சண்டை போடுவார்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேலேருந்து அவுட்டோராக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அந்த கப்பல் ஃபைட்டு அந்த ஃபாரஸ்ட் ஃபைட்டு அது ரெண்டுமே வந்து மிங்கிளாக பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்க்ரீன் பிளேல வேறு லெவலில் மிரட்டி விட்டான்னு சொல்லலாம். ஏன்னா வில்லனுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே லைட்டிங் கொடுத்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு தனியான ஸ்க்ரீன் பிளே லைட்டிங் கொடுத்துருக்காங்க, அதில் இவங்க வந்து தூக்கி சாப்பிட்டானே சொல்லுவாங்க படத்தில். நம்ம சூர்யா அவங்க வந்து அந்த கையை வச்சுட்டு இப்படி ஒரு கோபமாக ஒரு ஏகக்குரசமாக இது பண்ணுவார் பாருங்க, அந்த சீனில் பார்க்கும்போது ஒரு இது ஆகுதுன்னே சொல்லுவாங்க, ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் டிஎஸ்பி அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதிலே வந்து தரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒரு யுத்தத்தை தொடங்கி ரெண்டு பேர்த்தில் வந்து யார் இம்சா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு ட்ரைலர் யூனிப்பாக காமிக்காமல் யூனிக்காக சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏதோ ஒரு தொடர்பில் வந்து சண்டை வருது. யுத்தங்கள் ரெடி பண்ண ஆளுகளை ரெடி பண்ணும் போது இவங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளுகளாக தாட்டி விட்றாங்க. வில்லன் டீம்லேருந்து ஹீரோ இடத்துல தாட்டி விட்டு அவங்கள கொண்டுடுறாங்க. ஹீரோ இடத்துலேருந்து வில்லன் கிட்டே போனாலும் அவங்களும் செத்துடுறாங்க. இதே இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆளுக மூணாவது மனுஷன் உள்ளே வருவார். ட்ரைலர் அப்படியே பார்த்துட்டே இருங்க, நான் அது யாருன்னு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரைலர் பார்த்தளவு எப்படிங்க இருக்குது ஃபைன்லி, அது ஓவராலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறுத்தை சிவா எப்போவுமே வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபேமிலி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் படம் எடுப்பார். இப்போ 3D எடுத்திருக்காரு நம்ம சூர்யா வச்சு. நல்ல ஒரு கங்குவா படம் பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்குது. 10/10 அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம், பார்க்கலாம். இவர் வந்து அந்த தண்ணிக்கிட்டு நின்று கத்துவார் பாருங்கள், அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் லேடிஸ்லாம் சுற்றி வர நம்ம வில்லன் டீமில் வந்து எல்லாமே வந்து தொடர்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. கையை வச்சு யாரையும் கூப்பிடுவார். அப்புறம் சூர்யா வந்து பறந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பை விட்டு அதுலேருந்து தப்பிச்சு போவார். ரத்தம் தெறிக்கிற சீன் நீங்களே பார்க்கலாம் கத்தியில் குத்திட்டு வரும்போது. அந்த இடத்துலேயே வந்து ஒரு யூனிக்கான இடத்துல ஒருத்தர் வருவாங்க, அது யாருன்னு ட்ரைலரில் யூனிக்காக காட்டல, படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இவன் இருக்காங்க பாருங்க, ஹீரோயினை வந்து இந்த இதில் எதுவுமே காட்டல, ட்ரைலரில் ஒரு பர்சன் கூட வைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூர்யா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா
அங்கேருந்து வில்லு அம்பு விடுவார், அம்பு விட்டு கத்தி குத்திக்கிட்டே வந்து இழுத்துட்டு போக வருவாங்கண்ணே. அந்த சீனும் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். முதலையை வந்து மேலே, அதாவது முதலையை வந்து இது பண்ணுற மாதிரி, அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருப்பார். பிடிச்சிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு இது பண்ண வருவாருங்க, கொன்று தூக்கி எறிகிற சீன்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருந்தாங்க. அதான் நான் சொன்ன மாதிரிங்க, இந்த படம் கண்டிப்பாக போர் அடிக்காத காரணம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ப்ளூ கலர்லேயும் லைட் ப்ளூலேயும் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு லைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. ஆக்டர் கார்த்தி அவங்க இந்த படத்தில் இருக்காங்க, கிளைமேக்ஸ் பர்சனில் வராங்க. இந்த குதிரை சீனில் நீங்கள் நல்லா வந்து உன்னிப்பாக பார்க்கணும்னா நீங்கள் கம்மி பண்ணி பாருங்கள் டூரேஷனை. 1.5லையோ 1லையோ வச்சு பார்த்தீங்கன்னா, 1.5 0.5ல வச்சு பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்க வர்றது நல்லாவே க்ளோஸ்அப்பாக மூஞ்சி தெரியும். கார்த்தி அவங்க வந்து பார்த்தோன்னே சூர்யா அவங்க வந்து ஒரு முறைச்சிக்கிட்டு ஒரு லுக்கு லாஃபிங்கில் சிரிப்பார். அந்த சீன் வேறு லெவலில் பண்ணியிருப்பானே சொல்லாங்க. நான் சொன்ன சீனில் உங்களுக்கு என்னென்ன சீன் பிடிச்சதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். வேர்ல்டு வைஸில் 10/10/2024 ரிலீஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.